ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி 360. நம்ம இப்போ பார்க்க போகிறது இப்போ இன்டர்நெட்டில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு ஃபோட்டோஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம தலை தோனியும் தளபதி விஜயையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செஞ்சுட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் இப்போ இன்டர்நெட்டில் அப்படி வைரலாக போயிட்டுருக்கு. சென்னை வந்த தோனி பீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயை பார்த்து சந்திச்சுட்டு பேசிகிட்ருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் தொடங்கின ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காரணமாக பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. அதை வந்து மறுபடி எப்போ நடத்துறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி இப்போது செப்டம்பர் மாதம் அந்த மீதி இருக்கிற ஐபிஎல் போட்டிகள்லாம் வந்து துபாயில் நடக்க போகுது. அதுக்காக சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே சென்னை வந்துட்டுருக்கிறாங்க. அதனால தான் நம்ம தலை தோனி கூட ஃபஸ்ட்டு ஆளாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட குடும்பத்தோட சென்னைக்கு வந்து தரையிறங்கினார். இந்த ஒரு நிலையில தான் தோனி விஜயை வந்து பீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தித்து பேசியிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா, தோனிக்கு கொஞ்சம் ஆட் ஷூட்டிங் இருந்துச்சாமா, அதுக்காக கோகுலம் ஸ்டுடியோவுக்கு போயிருக்காரு. அங்கே போனால் அங்கே தான் பீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது, அங்கே தான் தளபதி விஜய் நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு உடனே நம்ம தலை தோனி நேராகவே போய் பார்த்து விஜயை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் தாங்க இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி 2008 நம்ம தலை தோனியும் தளபதி விஜயும் ஒன்றா நின்று எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் ரெண்டு பேரும் நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த ரெண்டு ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வயசே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப இளமையாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்களும் அந்த ஃபோட்டோஸ் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.